இந்த அவுட் ஹவுஸ் மாதிரி தான் இருக்கு. இறந்து செத்து போயிருக்க மாட்டேங்குது. லாரிக்குள்ளே எதுனா ஒரு பேர் இருக்கணும். என்ன இருக்கீங்களா? ஏய் யார் அது? ஏய் யாரா நீ? இப்படி பண்ணிட்டு போகிறா? ஹலோ கைஸ், வெல்கம் டு எட்டாவது வீடியோ. இன்றைக்கி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபேக்ட்ரிக்கு தான் வந்திருக்கோம். இந்த எலக்ட்ரிசிட்டி காம்பனன்ஸு செய்கிற ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு மெயில் பண்ணியிருந்தார். இந்த இடத்துல வந்து வீடியோ இங்கே நீங்கள் ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபேக்ட்ரி அபேண்டன் பண்ணிட்டு போயிருக்காங்க கைஸ். இங்கே வந்து இங்கே இந்த எலக்ட்ரிக்கல் காம்பனன்ஸ் பண்ணுறதுனால இங்கே கெமிக்கல் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்து இங்கே கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி இங்கே நிறைய பேர் இறந்ததாகவும் அந்த சப்ஸ்கிரைபர் வந்து மெயிலில் மென்ஷன் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த இடத்துக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். இது பயங்கரமான பிரம்மாண்டமான ஃபேக்ட்ரியாக இருக்குது. இங்கே நிறைய அமானேஷன் இருக்கிறதாகவும் இங்கே நைட்டில் யாரும் மேக்ஸிமம் இங்கே வரமாட்டாங்க. வந்தாலும் சப்போஸ் இங்கே பக்கத்தில் ஒரு ரோடு இருக்குது, அந்த ரோட்டில் போகிறது கூட பயப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது இங்கே நிறைய அமானுஷமாக இருக்குது, நிறைய பேர் கத்துற மாதிரி நிறைய சவுண்டு வர மாதிரியும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர் வந்து மெயிலில் மென்ஷன் பண்ணிட்டுருந்தாரு. இன்றைக்கி அந்த இடத்துக்கு தான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். இது காட்டுக்கு நடுவில் இருக்குது கைஸ், பிச் பிளாக்கில் நாங்கள் நின்றுருக்கோம். எங்களுக்கு லாங் டைம் ட்ராவல், பயங்கரமாக ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு எதுனா தேர்ட் பர்சனால் இங்கே எதுனா எங்களுக்கு பாதிப்பு வந்தால் கூட நாங்கள் இங்கேருந்து வெளியே போகிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அது இல்லாமல் நிறைய சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க கைஸ், நோட்டிஃபிகேஷனே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி. சப்போஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலனா அந்த சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் வீடியோ பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறோம். ஓகே கைஸ், நம்ம போய் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கைஸ். எவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, பிரம்மாண்டமான ஃபேக்ட்ரி கைஸ். இது வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்ளை, கவர்மெண்ட்டுக்கு வந்து கான்ட்ராக்ட் எடுத்து இங்கே வந்து இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் மட்டும் இல்லை, காம்பனன்ஸும் நிறைய பண்ணிகிட்டு இருந்ததா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஐட்டமும் பண்ணிகிட்டு இருந்ததாக சப்ஸ்கிரைபர் என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தார். ஓகே, ஃபஸ்ட் நம்ம போய் இங்கே மேக்ஸிமம் ஆள் யாரா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கைஸ். ஓகே, போகலாம் வாங்க.
கைஸ் வந்து காட்டுக்கு நடுவில் இன்றைக்கி வந்திருக்கோம். கீழே பார்த்து வாங்க, காடு இது. கைஸ் வெளியே வாட்ச்மேன் ரூம் மாதிரி எதுவும் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட் நம்ம போய் மேக்ஸிமம் ஆள் நடமாட்டோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கைஸ் டவர்லாம் போட்டிருக்காங்க. ஆமாம், கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்லாம் எடுக்கிறான்னா அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். கைஸ் இந்த மாதிரி நாங்கள் வீடியோ எடுத்து எடுத்து எதனா ஒரு சின்ன அசைவு வந்தாலும் எங்களுக்கு மேக்ஸிமம் அந்த பேரனல் ஆக்டிவிட்டீஸ்க்கு தான் கைஸ் போகுது. யாரும் இல்லை. கைஸ் அந்த ரூம் தாங்க, தெரியுதுங்களா வாட்ச்மேன் ரூம் மாதிரி அவுட் ஹவுஸ் மாதிரி எதுவும் ஒன்று இருக்குது. என்ன சத்தம்? ஏன்னா ஓடின மாதிரி இருந்துச்சு தானே வெளியே. ஏன்னா இருக்கீங்களா? கைஸ் சத்தம் கேட்குது உங்களுக்கு. கைஸ் பேர்ட் சவுண்ட் கேட்குது பாருங்க, அங்கே ஏதோ ஒரு அசைவு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம் தானே, வெளியே சவுண்ட் வருது. ஃபாலோ பண்ணுறானா வேணா பார்க்கலாம். மறுபடியும் சவுண்ட் வருதா? பின்னாடி ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. இதுக்கு நீங்கள் சவுண்ட் வருதா பார்ப்போம். அவுட் ஹவுஸ் மாதிரி இருக்குது. இதான் அவுட் ஹவுஸ் மாதிரி தான் இருக்குது. யானா இருக்கீங்களா? காஃபி போடுறதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பாருங்க யாரா இருக்கீங்களா? சைலண்ட் ஆயிடுது. வருவா திரும்பி பார்த்தா சைலண்ட் ஆயிடுது. பின்னாடி ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. கைஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த மாதிரி தான் வந்து செயற்கைகள் காம்பினன்ஸ்லாம் இங்கே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. கைஸ் ஸ்டோர் ரூமாக இருக்குமோ இது ஒரு வேலை தெரியுது. அவுட் ஹவுஸ் மாதிரி இருக்குது. அவுட் ஹவுஸும் ஒரு வாட்ச்மேன் ரூமும் இல்லை ஸ்டோர் ரூமும் ரெண்டு ரூம் ஒரே மாதிரி தான் இருக்குது. இங்கே எதுவும் இல்லை. தூரத்தில் ஏதோ ஒரு இடத்துல வந்து மைக் செட் தானே, இது ரேடியோ மாதிரி இருக்குது. தூரத்தில் யாரும் ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. உங்களை காமிக்கிறேன் பாருங்க கைஸ், இந்த ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குன்னு.
இதான் ஃபேக்ட்ரிக்கு உள்ள வரப்போகுது. வாங்க உள்ள போலாம். இங்கே இங்கே ஒரு ரூமா என்ன இருக்கீங்களா? யாரு யார் இருக்கிறதுங்க? பின்னாடி கண்ணு வச்சுக்கோங்க, இதுக்கும் கீழே பார்த்துவாங்க. ஸோ அண்டர் கிரவுண்ட் மாதிரி இருக்கு. ரொம்ப நாள் ஆகிட்டா, 4-5 வருஷம் ஆச்சு அப்படின்னு பண்ணி. இப்போ என்ன தெரியுதுங்க, யாரும் மேக்ஸிமம் வர்றது கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. நம்ம ஃபேக்ட்ரிக்குள்ளேயே போடாது எல்லாம் மேக்ஸிமம் இந்த இதுதான் இவங்க ப்ரொடக்ஷன் தான். சப்ஸ்கிரைபர் போய் சொல்ல மாட்டார் இல்லை, பார்த்ததுனால தான் மெயிலே பண்ணியிருக்காரு. பின்னாடி கேட்டுக்கிட்டே இருக்கு. யானை தெரியலையே, சவுண்ட் தெரியல. கைஸ் இப்போ தான் கம்பெனிக்குள்ளே நம்ம போகிறோம். கைஸ் இப்போ தான் கம்பெனிக்குள்ளேயே போகிறோம். கைஸ் சத்தம் உள்ளதானே, யானா இருக்கீங்களா? கைஸ் லென்த்து பார்த்தீங்களா, ஃபேக்ட்ரி லென்த்து. ஏதோ இறந்து செத்து போயிருக்க மாட்டேங்குது, செம்ம ஸ்மெல் அடிக்குது. கைஸ் இங்கே ஏதோ இறந்து போய் டீக் ஆகிருக்கு, உள்ளே வரும்போதே ஸ்மெல் அடிக்குது. லாரியா இது? லாரியெல்லாம் அப்படியே விட்டு போயிருக்காங்க. யாரு? இது உளுந்த மாதிரி கேட்ச்சு கேட்ச்சு தானே, இது உளுந்த மாதிரி கேட்ச்சு. பார்த்தீங்க கை சொல்ல எவனோ இருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன். நான் யாரா இருக்கீங்களா? நான் உள்ள சவுண்ட் வருது. யாருன்னா இருக்கீங்களா? கைஸ் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன்னு நினைக்கிறேன். குடிக்கிறதுக்கு எவனும் வந்துருப்பானோ? குடிக்கிறதுக்கெல்லாம் எவனும் வர வாய்ப்பு இல்லை. இவ்வளோ உள்ளே போய் யாரும் வருவாங்களா சொல்ல முடியாது. பணி வச்சு வருவானா? குடிக்கிறதுக்கு தான் இங்கே எதுக்கு வரான்? ரோட்ல வந்து குடிச்சிட்டு போகிறான். யாரு அவங்க? யாரும் ஓடின மாதிரி இருந்துச்சு தானே. கைஸ் உங்களுக்கு தெரிஞ்சா இல்லையான்னு தெரியல. லாரி தானே? அதுக்கு அந்த பக்கம் கைஸ் உங்கள் எதுவும் மிருகம் தான் நினைக்கிறேன். அதுக்கு அந்த பக்கம் வாங்க பார்க்கலாம்.
கீழே பார்த்துவாங்க. கைஸ் அந்த லாரி கிட்ட ஏதோ போனது பார்த்தேன். லாரிக்குள்ளே எதுனா ஒரு பேர் இருக்கணும். டோர் திறந்து இருக்கு. என்ன இருக்கீங்களா? இல்லை இதில் ஏற வாய்ப்பு இல்லையே. செடியெலாம் முளைச்சிருக்கு. சவுண்டு பார்த்தீங்களா? கைஸ் கேதும் இல்லை உங்களுக்கு சவுண்ட். கைஸ் யார் அது என்ன சோலர் லைட்டா? ஆமாம். குழந்தை ஒரு மாதிரி சவுண்ட் கேட்குது கைஸ். குழந்தை ஒரு மாதிரி சவுண்ட் கேட்குது கைஸ். தெரியலையே. ஸோ வாங்க இந்த பக்கம் பார்க்கலாம் கைஸ். கீரை ஃபுல்லாக கெமிக்கல்ஸ் கைஸ். அது இல்லையே. எவ்வளோ பில்டிங் இருக்கு இங்கே பாருங்க. இது பிரச்சனை இல்லாமலாம் இது விட்டு போக மாட்டானுங்க கைஸ். பார்த்தீங்களா அது எவ்வளோ இது பண்ணிட்டு விட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க பார்க்கலாம். சவுண்ட் தான் திருப்பி வந்துகிட்டே இருக்கு. ஏய் யார் அது? கைஸ் திருப்பி லாரிக்கிட்ட சவுண்ட் வருது. யார் இருக்காங்க? முன்னாடி வாங்க. கீழே உட்கார்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. பின்னாடி ஆக்சலோடு காணும் லாரி. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. அங்கே தான் சவுண்ட் வந்துச்சு. மிஸ் அந்த இடத்துல தான் சவுண்ட் வந்தது. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா இருக்கீங்களா? சும்மா ஒரு வீடியோ ஷூட்டிங்காக வந்திருக்கோம். நாங்கள் இங்கேருந்து போயிடுவோம். ஏன்னா இருக்கீங்களா கைஸ்? இங்கே ரெண்டு டாப் லைட்டும் பற்ற மாட்டோம். இங்கே வெளிச்சம் அவ்வளோ டார்க்காக இருக்குது. ஏன்னா இருக்கீங்களா? ஹேய் கைஸ் மேலே எவனும் இருப்பானோ? என்ன மேலே இருக்கீங்களா கைஸ்? எலக்ட்ரிக்கல் கம்பெனிஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு? வருங்க. என்ன சவுண்ட் அது பாருங்க. ஏய் எங்கேருந்து உழுவுது? மேலேருந்து உழுவுது. வெளியே எவனை போடுறானா கைஸ்? அந்த கல் மேலேருந்து விழுந்தது. தெரியலையே மேலே எவனா இருக்கானா கைஸ்? இங்கே குழந்தை ஒரு மாதிரி சவுண்ட் கேட்குது. மேலேருந்து கல் விழுகுது. என்னன்னு தெரியல கைஸ். இங்கே என்னமோ நடக்குது கைஸ். இங்கே இதுக்கு தான் கைஸ் நான் எந்த சப்ஸ்கிரைபர் சப்போஸ் என் கூட வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரா சப்ஸ்கிரைபர் கேட்டால் கூட இதுக்கு தான் நான் வேணான்னு சொல்லிடுறது. அதனால தான் நானும் அப்பாவும் மட்டும் வரோம். நாங்கள் ரெண்டு பேருனாலும் டக்குன்னு ஒன்றுக்கு ஒன்றா இருப்போம். ஆனால் தேர்ட் பர்சன் யாருனா கூப்பிட்டு வந்து எதனா இங்கே பிரச்சனை ஆச்சுன்னா அவங்க வீட்டுக்கு பதில் சொல்ல முடியாது கைஸ். அதனால தான் மேக்ஸிமம் நாங்கள் யாரையும் கூப்பிட்றதில்ல. அப்பா வேறு நிறைய பேர் கூப்பிட்டு போகாத கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆனால் அவர் 100% அவரோட சப்போர்ட் இருக்கிறதுனால தான் வீடியோ எடுக்க முடியுது. என்ன சவுண்டு கைஸ், உங்களுக்கு கேட்குறீங்களா இல்லையா? கைஸ் இங்கே தப்பாக எதுவும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அது குழந்தைங்க மாதிரியால் பொண்ணு கத்துற மாதிரி இருக்கா பாருங்க. இது குழந்தை சவுண்டு இல்லை, பொண்ணுங்க கூட ரொம்ப இதாக கத்துனா அந்த மாதிரி சவுண்ட் வரும். வாய்ஸ் அப்படி இருக்கும் பாருங்க. என்ன தெரியல கைஸ், இங்கே எக்ஸ்ட்ரீமாக சவுண்ட் கேட்குது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தெரியல. கேக்குதுங்களா உங்களுக்கு? ஸோ வாங்க, சீக்கிரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம் சார். கைஸ் இங்கே பேரலாமல் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கிற மாதிரி இல்லை, இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் தான் இங்கே நடக்கிற மாதிரி இருக்குது. இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தா இந்த மாதிரி ஆளுங்க யாரை பார்த்தாலும் விட மாட்டாங்க கைஸ். இங்கே இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்க சப்போஸ் நான் இங்கே வந்து வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னால் கூட கண்டிப்பாக அவங்க கேட்க மாட்டாங்க. அங்கே ரெண்டு ரூம் இருக்குது. யாரா இருக்கீங்களா? கேர்ஃபுல்லாக போ, ரூம் ரொம்ப இதாக இருக்குது. பார்த்தா தெரியுது பாபாலாம் வந்துருச்சு. கெமிக்கல் ஃபுல்லாக கைஸ், இதெல்லாம் ஃபுல்லாக கெமிக்கல்ஸ் நினைக்கிறேன். இங்கே பாருங்க என்ன அது பிடிக்குது. காம்பனன்ஸ் அடிக்க வச்சு சொன்னா வாங்க. எதுவும் இல்லை இல்லை, இந்த ரூம்ல யாரும் இல்லை. கைஸ் இதெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ரூமில் சவுண்ட் ஒரு கேட்டு தான். யார் கைஸ் ரூமில் சவுண்ட் கேட்குது? இது போகிற வழி எங்கே? வழி யார் அது ரூம்குள்ள? வெளியே இல்லை, எகிரி தான் போகணும். யாரு எங்கேயோ சவுண்ட் வருது? யாருன்னா இருக்கீங்களா? மேலேந்து எப்படி எல்லாம் விழுவுது தெரியல. சவுண்ட் தானே இது? கைஸ் கண்டினியூஸாக சைமல்டேனியஸாக இங்கே அங்கே அங்கே இங்கேயும் சவுண்ட் வருது. மேலேருந்து எப்படி சவுண்ட் வருது? மேலேருந்து எப்படி என்ன பொருள் விழுவுது? மேலே ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்கானா? போக முடியுமா? டே இங்கே எதுவுமே வழி இல்லையே. வழி இல்லை, இல்லை சொல்ல முடியாது. இந்த சேனல் ஏறிந்தா ஏறல. ஆமாம் ஆமாம் ஆமாம், மேலே ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்காங்களோ செக் பண்ணிக்கலாம் இருக்கு. இல்லை இல்லையே. இல்லை இங்கேயும் சவுண்டு கேட்குது, அங்கேயும் சவுண்டு. உடனே உடனே என்ன உள்ள வாங்க பார்க்க. பாத்திரம்
என்ன இருக்கீங்களா? சவுண்ட் வருதா? கேடா கைஸ், அந்த ரோல் சவுண்ட் வருது. யார் இது? யாரும் இல்லை. எப்படி இது கெமிக்கல்? இங்கே ரொம்ப நேரம் இருந்தால் கைஸ் கண்டிப்பாக ஏன்னா நமக்கே டிசைஸ் வந்துடும். பாருங்க சவுண்டு, என்ன சத்தம் தெரியலையே. இது மனுஷன் போற மாதிரி இல்லையே. தெரியல, இஷ்டத்தை கட்டி வச்சிருக்கானுங்க ரூம். கைஸ் கண்டினியூஸா சவுண்ட் வந்துட்டே இருக்கு. இங்க பாருங்க, அடிக்கிற மாதிரி இல்லை சவுண்ட் வருது. கைஸ் இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பயங்கரமான சவுண்ட்லாம் கேட்குது கைஸ், நிறைய சவுண்ட்லாம் கேட்குது. யாரு கைஸ் யாரோ பார்த்தாரு அப்படின்னு சொல்றதப்பா. யார்? எங்க எங்க மனுஷனா இல்ல என்ன? இது மனுஷன் என்னன்னே தெரியல. ஆள் பார்த்தா ஹைட்டு கம்மியா இருக்குது. என்னன்னு தெரியலையே. ஹைட் ஆளு ஹைட்டு கம்மி, ஆனா ஆள் மாதிரி தான் தெரியுது. வேற எதுனா வேற எதுனா பாத்தீங்களா? அது மட்டும் தான் தெரிஞ்சு. மிருகம் என்ன இருக்க போகுது? நீங்க பாரு, உங்க பாரு பேச்சு கேட்டு. டேய் யாரா நீ? டேய் டேய் கிப் டேய் யாரா நீ? டேய் வர வர டேய்
ட்யூமர் மாதிரி இருக்கு கைஸ். அவன் கையை ஃபுல்லாக கட்டியா இருக்கு, கையும் மண்டையில் ஃபுல்லாக கட்டியா இருக்கு. பேண்டேஜ் போட்டுட்டேன். மஞ்சள் துணி வேறு சுற்றி பார்க்கலாம். பேண்டேஜ் போட்டிருக்கான். என்ன இருக்கும் டின்ச்சர்லாம், டின்ச்சர் ரத்தம்லாம் இருக்குதுல்ல, அதான் அடிபட்டது அப்படியே ரத்தத்தோடு.
இவன் போட்டுக்க வாய்ப்பே இல்லையே, பைத்தியக்காரமா சுத்திட்டு இருக்கான். யார் பண்ணிருப்பாங்க, வேற யாரெல்லாம் இருப்பாங்களா? இப்போ நம்ம அங்கே போ, ரூம்ல ஒரு சத்தம் வந்துச்சு, லாரிக்கிட்ட ஒரு சத்தம் வந்துச்சு, தெரியுமா? ரெண்டு பேர் இருப்பாங்களோ? இருக்கலாம், ஒருத்தான் தெரியல. தெரியல, ஒருத்தன் தான். அவனை இது வரைக்கும் நம்ம பார்க்கவே இல்லையே. ஒருத்தனும் தெரியல, பார்க்கலாமா? போய் எங்க போயிருக்காங்க? எங்க போயிருக்கான்னு பார்க்கலாமா? ஆ, பார்க்கலாம். ரெண்டு பேரும் கொஞ்சம் ஸ்ப்ளிட் ஆகி போகலாம். இந்த வாட் நம்ம ஒன்றா போக வேண்டாம், ஸ்ப்ளிட் ஆகி போகலாம் ரெண்டு பேரும். சரி, நீங்கள் ஒரு சைடு நீங்கள் போங்க, ஒரு சைடு நான் போகிறேன். சப்போஸ் உங்கள் சைடில் உங்கள் கிட்ட அவன் வந்துட்டானா, விசில் அடிங்க. நானும் என் சைடில் வந்துட்டானா, விசில் அடிக்கிறேன். ஒரு சைடு நீங்கள் போங்க. கைஸ், நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ ஸ்ப்ளிட் ஆகிறோம். ரெண்டு பேர் இருக்காங்க கைஸ், இங்கே ஒருத்தர் இருக்க மாதிரிலாம் இல்லை. ரெண்டு பேர், ரெண்டு இடத்துல சவுண்ட் வருது. இங்கே பாருங்க, சப்போஸ் எதுனா உங்கள் சைடில் வந்தானா கூட விசில் அடிங்க. நான் என் சைடில் வந்தானா, நானும் விசில் அடிக்கிறேன்.